வாட் இஸ் அப் கைஸ்னா உங்கள் கேம் சொன்னி. நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜெப்ரானிக்ஸரோட ஜெப்டி லைட் அப்படின்ற போர்ட்டபிள் பீடி ஸ்பீக்கர் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பாக்ஸ் மேலே என்ன போட்டிருக்குன்னு பார்த்துடலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜெப்ரானிக்ஸ் ஆல்வேஸ் அஹெட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்புறம் இங்கே போர்ட்டபிள் பீடி ஸ்பீக்கர் ஜெப்டி லைட், அப்புறம் நம்மளோட ஸ்பீக்கரோட ஒரு சின்ன இது மாதிரி கொடுத்துருக்காங்க பிக்சர். அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிடிவி 5.0 USB மைக்ரோ எஸ்டி FM ஃபேப்ரிக் ஃபினிஷ் கால் ஃபங்க்ஷன். அப்புறம் இங்கே வந்துட்டு www.zebronics.com அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க. இங்கே வந்துட்டு பவர் பிராண்ட் இண்டஸ்ட்ரி ட்ரான்ஸ்ஃபர் செட்டர் அப்படின்ற மாதிரி ஏதோ போட்டிருக்காங்க. அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஜெப்ரானிக்ஸ் போர்ட்டபிள் பிடி ஸ்பீக்கர் ஜெப்டி லைட் ஜெப்ரானிக்ஸ் ஃபார் லைஃப் அப்படின்னு ஹித்ரிக் ரோஷன் சைன் இருக்காங்க. அப்படியே கீழே அடியில் பார்த்தோம்னா போர்ட்டபிள் பிடி ஸ்பீக்கர் அப்புறம் ஜெப்டி லைட்டாக இருக்கலாம். அப்படியே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இந்த பார் கோட்லாம் போட்டிருக்காங்க. இந்த பக்கம் ஜெப்ரானிக்ஸ் போர்ட்டபிள் பிடி ஸ்பீக்கர் ஜெப்டி லைட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ரெண்டு அதே பக்கம் மாதிரி இங்கே ஜெப்ரானிக்ஸ் ஃபார் லைஃப் ஹித்ரிக் ரோஷன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இப்போ வந்துட்டு நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். வாவ், பெல்ல எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா தெரியும். எடுத்தோட நம்மளோட ஸ்பீக்கர் இருக்குது, அப்புறம் சார்ஜிங் கேபிள் இருக்குது, யூஎஸ்பி டு மைக்ரோ எஸ்பி சார்ஜிங் கேபிள் பார்த்தா தெரியும். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பீக்கர் இருக்குது. இதை வெளில எடுத்துடலாம். சூப்பராக இருக்குது, இந்த தொடம்போது செமையாக இருக்குது சுற்றி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் மேனுவல் இருக்குது. இதுதான் நம்மளோட ஸ்பீக்கர். இங்கே வந்துட்டு ஜெப்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு இங்கே வந்துட்டு அப்படியே க்ரில்லு மாதிரி இருக்குது ஸ்பீக்கரே. இதுதான் க்ரில்ல அப்படியே ப்ளூ கலர் கோட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. அடியில் வந்துட்டு இது கொடுத்துருக்காங்க ரப்பர், அதனால் இது சொல்ல முடியாதுன்றதுக்காக. மேலே வந்து பட்டன்ஸ் இருக்குது, மோடு ப்ளஸ் மைனஸ் வால்யூம் அப் டவுன் பட்டன், அப்புறம் பாஸ் ப்ளே பட்டன் இருக்கேன். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி போர்ட், அப்புறம் மைக்ரோ எஸ்டி போர்ட், அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேபிள், அப்புறம் ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. இப்போ நம்ம இந்த ஸ்பீக்கரை வந்துட்டு ஆன் பண்ணி பார்ப்போம். ஜெப்ரானிக்ஸ் ஃபார் லைஃப் ப்ளூடூத் மோட். இங்கே வந்துட்டு லைட் எரியுது, பார்த்தாலே தெரியும். அப்புறம் ஆன் ஆனே ஜெப்ரானிக்ஸ் ஃபார் லைஃப் ப்ளூடூத் மோட் அப்படின்னு சொல்லி வருது. இப்போ நம்ம எத்தனை மோட் இருக்குன்னு பார்க்கலாம். எஃப்எம் மோட், எஃப்எம் மோடு, ப்ளூடூத் மோடு, ரெண்டு மோட் இருக்குது, எஃப்எம் மோடு அப்புறம் ப்ளூடூத் மோடு. இது வந்துட்டு வால்யூம் அப் டவுன் பட்டன், ப்ளே பாஸ் பட்டன் இருக்கு. இப்போ நம்ம வந்துட்டு இந்த ஸ்பீக்கரை வந்துட்டு ஃபோனோட கனெக்ட் பண்ணி இதோட சவுண்ட் குவாலிட்டி பார்த்துடலாம். வந்து நான் இப்போ வந்து நான் ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டேன். நான் வந்துட்டு ஸ்கேன் கொடுத்துருக்கேன். இங்கே வந்துட்டு இந்த லைட் எரியுது, பார்த்தீங்கன்னா தெரியல, ப்ளூ கலரில் லைட் எரியுது. இங்கே ஜெப்டி லைட் அப்படின்னு சொல்லி வந்துருக்குன்னு அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த ஜெப்ரானிக்ஸோட ஜெப்டி லைட்டோட சவுண்டு வந்துட்டு ஃபுல்லாகவே சூப்பராகவே இருந்துச்சு. இந்த ரூம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஃபுல்லாக கேட்டுருச்சு, நல்லா எக்கோ, நல்லா பேஸுமே ஆச்சு, சூப்பராக இருந்துச்சு. இந்த ஜெப்ரானிக்ஸோட ஜெப்டி லைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் தான் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம கேம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள்.